गुड मॉर्निंग चिल्ड्रन, हैव अ नाइस डे. टुडे सब्जेक्ट इंग्लिश. टेक योर इंग्लिश बुक. ओपन द बुक पेज नंबर 35. नाउ वी आर गोइंग टू द न्यू लेसन, सेकेंड प्रोज. द टॉपिक नेम इज हॉबी टर्न्स इंटू अ सक्सेसफुल कैरियर. लुक एट द पिक्चर्स. वॉट इज द गर्ल डूइंग? यस, द गर्ल डूइंग इज द पेंटिंग. Okay, this girl is the gardening, cooking. See the listening to the music. Okay, this girl singing and this boy playing a music instrument that use the playing. Then go to the next page. Section 1, reading. Listen to the teacher and read this section. Once there was a boy named Mani. Okay, this boy name is Mani. He was studying at the school in his village. This boy studying in one small village. He found it difficult to read and write. This boy difficult to read and write. His grandfather noticed it. Okay, this boy grandfather noticed it. What noticed it, ma? எஸ், இவங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கிறத அவங்க கிராண்ட் ஃபாதர் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹெல்ப்டு ஹிம் பை ரீடிங் பெட் டைம் ஸ்டோரிஸ். ஓகே, ஸோ ஹர் கிராண்ட் ஃபாதர் டோல்டு த பெட் டைம் ஸ்டோரிஸ். கிராஜுவலி ஹீ ஸ்டார்டட் ரீடிங் ஆன் ஹிஸ் ஓன். ஓகே, தட் பாய் ஈஸிலி பிக் அப் டு. ஸோ He started reading on his own. அவங்களாவே ரீட் பண்ண தொடங்கிட்டாங்க. Now he not only enjoyed reading but also has started writing his own story. ஓகே, அவங்க ரீட் பண்ணதை சந்தோஷமாக ஃபீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன செஞ்சாங்க, ஓனாக ஸ்டோரிஸ் ரைட் பண்ணவும் அவங்க தயாராகிட்டாங்க. Let us read an essay written by Mani. Okay, அவங்களோட வாழ்க்கையை தான் ஒரு ஒரு ரிட்டன் ஸ்டோரியாக எழுதியிருக்காங்க. Now let us read the essay. Hobbies are the activities that we do in our spare time. Okay, நம்ம கிடைக்கிற ஒரு சில டயத்தில் நம்ம வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் என்னது ஹாபீஸ்னு. Hobbies are unique to person. Unique means uncommon. ஓகே, ஹாபீஸ் வந்து ஒவ்வொரு பர்சனுக்குமே என்னது தனித்தன்மையாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்டவையாக இருக்கும். சம் லைக் கார்டனிங், எ ஃபியூ லைக் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, சம் பர்சன் லைக் த கார்டனிங் அண்ட் சம் பர்சன் லைக் த ஃபோட்டோகிராஃபி. மெனி ஹாவ் புக் ரீடிங் அஸ் தர் ஹாபி. அதர் ஹாபீஸ் ஆர் ஸ்விம்மிங், கலெக்டிங் ஸ்டாம்ப், பிளேயிங் வீடியோ கேம்ஸ் அண்ட் மெனி மோர். ஓகே, இதெல்லாம் என்னது ஹாபீஸ் தான். பீப்புள் ஹாவ் ஹாபீஸ் நாட் ஒன்லி டு பாஸ் தர் ஃப்ரீ டைம் பட் ஆல்சோ டு டூ சம்திங் யூஸ்ஃபுல். ஹாபீஸ் ஹெல்ப் பீப்புள் லேர்ன் நியூ திங்ஸ். ஓகே, பீப்புள் ஹாவ் ஹாபீஸ் நாட் ஒன்லி டு பாஸ் தர் ஃப்ரீ டைம். நம்ம கிடைக்கிற ஃப்ரீ டைத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியோ ஒரு இதோ பண்ணுறது தான் என்னது ஹாபீஸ். இது வந்து எல்லாருக்குமே அவங்களோட மைண்டை ரிலாக்ஸ்டேஷன் பண்ணுறதுக்காக இருந்தது தான், செய்கிறது தான் என்னது ஹாபி. ஹாபீஸ் ஹெல்ப் பீப்புள் லேர்ன் நியூ திங்ஸ். நம்ம வந்து அந்த மாதிரி செய்யும் போது நம்ம வந்து நிறையா லேர்ன் பண்ண முடியும். ரிலாக்ஸ் ஆஃப்டர் எ டே ஆஃப் ட்ரிங் ஒர்க் டு எனர்ஜிக்ஸ். ஓகே, நம்ம வந்து நம்மளோட அந்த ஃப்ரீ டைத்தில் இது ஒரு ரிலாக்ஸ்டேஷனாகவும் இருக்குது, நமக்கு ஒரு இந்த எனர்ஜிட்டிக்காகவும் இருக்குது. ஓகே, கிவ் எனர்ஜி. எனர்ஜிஸ் மீன்ஸ் கிவ் எனர்ஜி. நம்மளோட டயர்டை வந்து போயிட்டு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்குது பாடி, நம்மளோட உடம்பும் மைண்டும். சேம் இஸ் த கேஸ் வித் மீ. ஐ லவ் ரைட்டிங். ஓகே, திஸ் பாய் லவ் ரைட்டிங் ஸோ இட் இஸ் மை ஹாபி. அவங்களோட ஹாபி என்னது ரைட்டிங். Writing is a unique hobby because most people don't want to exhaust themselves their spare time. Okay?
எக்ஸ்காஸ்ட் மீன்ஸ் டயர் அவுட். ஓகே, அவங்க வந்து ரைட்டிங் வந்து எல்லாருக்குமே ஒரு தனித்தன்மையான ஒன்று தான். நிறைய பேர் விரும்புகிறது என்னது, ரைட்டிங் தான் விரும்புவாங்க. அது அவங்களோட டயத்தை வந்து அது டயர்டை வந்து இன்றைக்கி ஒரு புத்துணர்ச்சியாக கொடுக்குது. மெனி ஃபீல் தட் ரைட்டிங் இஸ் டஃப் பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே, மெனி பர்சன் வந்து ரைட்டிங்கை வந்து டஃப்பாக இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ, நானுமே அந்த பையனுமே அப்போ டஃப்னு தான் நினச்சாங்க. ஐ ஃபீல் ரைட்டிங் இஸ் லைக் பெயிண்டிங் அவர் வாய்ஸ் வென் ஐ கெட் ஃப்ரீ டைம். ஓகே, இவங்களுமே அப்படி ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, ரைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஐ பிக் எ பென் அண்ட் எ நோட் புக் அண்ட் ஸ்டார்ட் பெயிண்டிங் ஐடியாஸ் இன் வேர்ட்ஸ். திஸ் இஸ் எ பெயிண்டிங் மீன்ஸ் அவங்களோட எண்ணங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஐ பிக் எ பென் அண்ட் எ நோட் புக், அவங்களோட ஃப்ரீ டைத்தில் ஒரு பென்னையும் நோட்புக்கையும் எடுத்து அவங்க என்ன செய்ய பண்ண, அவங்களுக்கு தோன்றதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஐடியாஸ் இன் வேர்ட்ஸ், அவங்களுக்கு தோன்ற ஒரு சில ஐடியாஸை ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐ ரைட் ஸ்டோரிஸ் போம் அண்ட் சம்டைம்ஸ் அபவுட் மை ஃபீலிங்ஸ். ஓகே, திஸ் பாய் ரைட் த ஸ்டோரிஸ், கதை போம் மீன்ஸ் கவிதைகள், சம்டைம்ஸ் அபவுட் மை ஃபீலிங்ஸ், அவங்களுக்கு அந்த டைத்தில் என்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மை மைண்ட் ரிலாக்ஸ் வென் ஐ போர் மை தாட் அஸ் வேர்ட்ஸ், அவங்களுக்கு என்னென்ன அந்த இடத்துல தோடுதோ, என்னென்ன உதிக்குதோ, என்ன என்னென்ன புவர் ஆகுதோ, அதை ஃபுல்லாத்தையும் என்ன செய்வாங்க, ரைட் பண்ணிடுவாங்க. ஸோ ரைட்டிங் எனர்ஜிசியஸ் மீ, ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து எனர்ஜிட்டிக்காகவும் கிவ் எனர்ஜி கொடுக்குறதாகவும் இருந்துச்சு. வென் ஐ ரைட் திங்ஸ் மை இமேஜினேஷன் இஸ் அஸ் இட்ஸ் பெஸ்ட். ஓகே, இமேஜினேஷன் மீன்ஸ் கற்பனை. ஓகே, அவங்க வந்து எழுதும்போது சில கற்பனைகளையும் சேர்த்து எழுதாது உதவுச்சு. ஐ இமேஜின் எ வேர்ட் வித் மேஜிக் அண்ட் மெஜிஷியன். ஓகே, அவங்க வந்து அந்த இமேஜினில் மந்திரங்கள், ஓகே மந்திர கலைகள் அது மாதிரியெல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி கற்பனை உலகத்துக்கே அவங்க தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நல்லா கதை கவிதைகள் வந்து ரைட் பண்ண முடியும். Where I can fly, அவங்க பறக்கிற மாதிரியும், and bird can talk, பறவைகள்லாம் பேசுகிற மாதிரியும். Writing helps me completely immerse myself into the world, writing வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. Sometimes I sit with small children and entertain them with this. சம்டைம்ஸ் வந்து இவங்க வந்து சின்ன குழந்தைங்கள் கூடையும் பேசி தன்னோட பொழுதுபோக்கை ஸ்பெண்ட், நம்மளோட பொழுதுபோக்கை சில குழந்தை சின்ன குழந்தைங்கிட்ட பேசி சிரித்து விளையாடுவாங்க. அப்பையும் அவங்களோட மைண்ட் என்ன செய்யுமா, ரிலாக்ஸாக இருக்குமா. த ஹாப்பினஸ் ஆஃப் தர் ஃபேஸஸ் மேக்ஸ் மீ டு ரைட் மோர் அண்ட் பெட்டர், அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து ஒரு புத்துணர்ச்சி இதாகி இதுவுமே வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆல்தோ ரைட்டிங் இஸ் ஜஸ்ட் எ ஹாபி ஃபார் மீ. ஓகே, ரைட்டிங் ஒரு சின்ன ஹாபி மட்டும் இல்லாமல் இட் இஸ் வெரி பெனிஃபிக்கல், அது வந்து ஒரு எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருந்துச்சு. இட் ஓப்பன்ஸ் மை மைண்ட் டு திங்க் பியாண்ட் த லிட்டில் திங் வித் எ ப்ராடர் மைண்ட், அவங்களோட மைண்டையும் அது ரிலாக்ஸேஷன் ஆக்குச்சு. இட் மேக்ஸ் மீ மோர் பேஷனேட் அபவுட் லைஃப், அவங்களோட வாழ்க்கையில் உள்ள சில பற்றியும் அவங்க வந்து உணர்ந்து எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. இட் மேக்ஸ் மீ லேர்ன் நியூ திங்ஸ் அண்ட் என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். ஓகே, நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கிட்டதை அதோடய சந்தோஷத்தை ஒவ்வொரு நிமிஷத்தையுமே என்னோடய வாழ்க்கையிலேருந்து நிறைய லேர்ன் பண்ணதெல்லாம் நான் வந்து எழுதுறதுக்கு கொஞ்சம் இது என்ன தயார்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மேக்ஸ் மை ஹாபி ஹெல்ப்டு மீ இன் ஸ்கூல் டூ. ஓகே, அவங்களோட ஹாபி வந்து ஹெல்ப் பண்ணிச்சு ஸ்கூல் டைத்துலேயும். வென் ஸ்டார்டட் ரைட்டிங் திங்ஸ்,
ஓகே அப்போ தான் அவங்க வந்து ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ வாஸ் அனேபிள் டு டிஸ்கிரைப் தெம் அக்யூரேட்லி. அக்யூரேட்லி மீன்ஸ் எக்ஸாக்ட்லி. சிலதை வந்து நம்மளால் அக்யூரேட்டாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. வித் டைம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப்டு மீ திங்க் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் திஸ் மேட் மீ அ குட் ரைட்டர். குட் ரைட்டர் சில டைமில் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களும் அவங்களுக்கு வந்து நிறைய நியூ ஐடியாஸு அண்டு அந்த மாதிரி கொடுத்தனால அவங்க வந்து குட் ரைட்டராகவும் தன்னை உருவாக்க முடியும்னு தன் திங்க் பண்ணாங்க. நவ் ஐ லுக் அவுட் ஃபார் திங்ஸ் விச் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு சி பிஃபோர். நவ் ஐ லுக் அவுட் ஃபார் திங்ஸ். இது வரைக்கும் அவங்க பார்த்துறாத சில விஷயங்களை அவங்க இப்போ தான் பார்க்குறாங்க. ஹென்ஸ் ஐ கேன் டிஸ்கிரைப் திங்ஸ் பெட்டர் இன் மை ஸ்டோரிஸ். ஓகே அவங்களாலேயும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நல்ல கதைகளை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஐ ஃபீல் நோ ப்ராப்ளம் வித் ரைட்டிங் இங்கிலீஷ் எஸ்ஏ ஆர் ஸ்டோரிஸ் அஸ் இட் இஸ் மை ஹாபி. ஓகே அவங்களாலேயும் எந்தவித ப்ராப்ளமே இல்லாமல் இங்கிலீஷில் எஸ்ஏஸு ஸ்டோரிஸு இதெல்லாம் ரைட் பண்ணுறதான் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுக்குள்ளேயே ஒரு த நம்பிக்கையை ஃபீலை உருவாக்கிக்கிறாங்க. இதுவுமே அவங்களோட ஹாபி தான். டு பிகம் எ பெட்டர் ரைட்டர் ஐ ஸ்பெண்ட் டைம் ஆன் லேர்னிங் ஹவு டு ரைட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் லைக் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன். ஓகே இன்னுமே அவங்க எதை பற்றிலாம் இன்னும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் மீன்ஸ் புதினங்கள். ஓகே நான் ஃபிக்ஷன் மீன்ஸ் புதினங்கள் அல்லாத. ஓகே அந்த மாதிரி புதினம் இந்த கட்டுரை கதிரை இந்த மாதிரி எழுதுகிறாங்கள அதெல்லாம் என்னது புதினம் புதினங்கள் அல்லாத அந்த மாதிரி ரைட்டிங்கும் அவர் எழுதணும்னு திங்க் பண்ணார். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபீஸ். ஹூ நோஸ் ஒன் டே ஐ குட் பி அ ரைட்டர் லைக் ஆர் கே நாராயண். ஓகே யார் நினச்சாங்க நான் கூட நெக்ஸ்ட்டு ஆர் கே நாராயண் மாதிரி நல்ல ஒரு ரைட்டராக கூட வருவேன், அதுதான் என்னோட அதுதான் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் என்னோட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ஒரு ரைட்டிங் வந்து நல்ல ஒரு ஹாபியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிமா. ஓகே க்ளோசரி ஆல்ரெடி நவ் ஐ டோல்ட். நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். Say the true or false and choose the correct answer. This two homework for you. Thank you.